கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதிபிஃ சீதசாதனம் ஓம் ஸ்ரீ மஹாகணபதயே நமோ நமஹ. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நம ப்ரணவார்த்தாய சுத்த ஜ்ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்ரம் மகத்யுதிம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைஷ்சரம். காகத்வஜாய வித்மஹே கத்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹித ப்ரஜ்ஞான கண ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மாஹமஸ்மி சோஹமஸ்மி ப்ரஹ்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகாவினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான ஆரோக்கியமும் உன்னதமான சதாயுஷ பர்யந்தம் அற்புதமான ஒரு தீர்காயுளும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம இப்போ சந்திக்கின்றோம். தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான வீடியோ வந்து போட முடியாததுக்கு காரணம் கும்பாபிஷேக வேலைகள் இருந்தது. அதன் பிறகு மண்டலாபிஷேக பர்யந்தம் பூஜைகள் வந்து நம்மளே பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து ஏனென்றால் ஒரு கோயில் அமைப்பதற்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், அதாவது யூடியூப்ல வரும். சரி, இப்போ வந்து புத்தாண்டு பலன்களோட சேர்ந்து முக்கியமாக குரு பயிற்சியினுடைய பலன்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே வந்து மேஷம் ரிஷபம் இதற்குண்டான வீடியோகள்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு வரப்போகின்ற, அதாவது இந்த 2024 வருஷத்தினுடைய மே மாதம் 1 தொடங்குகின்ற குரு பயிற்சியும், அதற்கு முன்பே 2 முன்பே துவங்குகின்ற ஏப்ரல் 14 துவங்குகின்ற புத்தாண்டினுடைய அந்த ஒரு ஜாதக அமைப்பை கொண்டும் நாம் பலனை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகின்றோம். முதல்ல வந்து இந்த மிதுன ராசியில் வந்து 3 இருக்கிறது. மிருகசிராவனுடைய 2 ஆர்திரா பிறகு புனர்வசு. இந்த 3 கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 நான் வச்சுடலாம், கேத்து அக்டோபர்ல வந்து 4 வந்தார். அப்பிருந்தே கொஞ்சம் சஞ்சலமாக ஆரம்பிச்சுடுச்சு. ஒரு மாதிரியான ஒரு நிம்மதியின்மை அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கடந்த ஒரு 2.5 வந்து செவ்வாய் வந்து 8 இருந்தார். அப்போ வந்து ராகு வந்து உங்களுடைய லக்ன, அதாவது ராசியினுடைய அதிபதியினுடைய அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய மனோரீதியான சஞ்சலங்கள் இவைகள்லாம் இருந்தது. அது இந்த புத்தாண்டில் விலகுமா? இந்த குரு பயிற்சி அதற்கு ஏதாவது ஒரு, எப்பவுமே குரு பயிற்சி வந்து அடுத்தது என்ன நன்மை நமக்கு அப்படின்னு தோணும், அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ சனி பயிற்சின்னு வச்சுங்களேன், இன்னும் எது கிடப்போறதோ தெரியலையே, அடுத்தது என்ன வந்து அடி வாங்க போறதோ தெரியலையேன்னு பயத்தோட இருக்கணும். அதே மாதிரி ராகு கேத்து பயிற்சினாலும் கூட வேறு விதமான பயம் இருக்கும், இருக்கிறது காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்.
ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிற ஒரு சுப கிரகம். அதாவது சுபர்கள்லேயே வந்து உத்தமமானவர் குருவாக இருந்தாலும் லக்னத்தை பொறுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து கேந்திராதிபதியாகிய குரு வந்து அவ்வளவு ஒன்றும் நல்லவர் கிடையாது. ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் கொஞ்சம் வந்து ஆகாது அப்படிங்கிற ஒரு அந்த நைசர்கிக பலத்தில் வர்றது. இருந்தாலும் குரு 11ஆம் வீட்டிலிருந்து இப்போ 12ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பலன் நாள் என்ன வரப்போகிறது? ஆக புத்தாண்டினுடைய பலன் என்ன? பிறகு வந்து குருவினுடைய பெயர்ச்சியினால் 12ஆம் இடத்துல ஸ்தான பலமாக குரு இருந்து என்ன பண்ண போகிறார்? அவருடைய பார்வை என்ன? குருவினுடைய திருக்பலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடுவோம். முதல்ல வந்து வருஷ பலன் என்ன? இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது வந்து ஆர்திரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஆர்திரா நட்சத்திரம்ங்கிறது தான் ராகுனுடைய பலம் பொருந்திய நட்சத்திரங்களில் ஒன்று. ஏன்னா ராகுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்திரா, சுவாதி, ஹர்த்தபிஷான்னு சொல்கிறோம். இந்த மூன்று நட்சத்திரத்திலுமே வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது எதுன்னு கேட்டால் ஆர்திரா. அந்த நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷமானது நமக்கு துவங்குகிறது. அந்த ஆர்திராவினுடைய அதிபதியாகிய ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கேத்து 4ஆம் வீட்டில் இருந்து குரு 11ஆம் வீட்டில் இருக்க சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த நம்முடைய இருப்பிடம், வீடு, அப்புறம் வந்து ரெனோவேஷன் அல்லது புதிதாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் ஆர்திராவில் இப்பொழுது துவங்குகிறது. அந்த ஆர்திராவில் துவங்குவதும் பிறகு வந்து ராகு 10ஆம் இடத்துல இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு 5 தலைப்பில் பார்க்க போகின்றோம். கடந்த முறை நம்ம சொன்ன மாதிரி 5 தலைப்புகள். முதல்ல வந்து உங்களுடைய உடல், மனம், புத்தி எப்படி இருக்கும், ஆரோக்கியம், அனாரோக்கியம், நோய்கள் எப்படி இருக்கும். இரண்டாவது வந்து உறவினர்கள், எல்லா உறவுகளோடு நான் எப்படி இருப்பேன். மூன்றாவது வந்து தொழில், ஏன்னா வருமானம் முக்கியம் இல்லையா, தொழில் தானே ரொம்ப பிரதானம், தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். நான்காவது வந்து கல்வி. கல்விங்கிறதுக்கு வந்து எப்பவுமே எண்டு கிடையாது. அதனால் எப்பவுமே நம்ம மாணவர்கள் தான். அதனால் கல்வி எப்படிப்பட்டது, கல்வியாக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி எப்படிப்பட்டது. பிறகு 5வது வந்து புதிதாக சொத்துக்கள் வாங்க போகின்றோமா அப்படிங்கிறதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது. நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடுவோம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ஆர்திரா நட்சத்திரத்துக்கிறது பேர் வேற கொஞ்சம் பயத்தை கொடுக்கறது. குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குரோதி வருஷம்னாக்கா ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்தா வருஷத்துக்கு பேரே குரோதம். குரோதம்னா எல்லாருக்கும் தெரியும், கோபம் அப்படின்னு. அப்படி என்ன நடக்க போகிறதுன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷத்தை வந்து சிவாம்சம் பொருந்திய வருடம், ஏன்னா ருத்ரன் இல்லையா. அதனால் இந்த வருஷத்துக்கு உண்டான அதிதேவத்தைன்னு சொல்லி அஜரா பிரபு அப்படிங்கிற சிவனுடைய ஒரு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஆரம்பிக்கிற சித்திரை 1ஆம் தேதி நீங்கள் வந்து ஒரு சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதிலும் மிதுன ராசி அன்பர்கள் அன்றைக்கு சிவனுடைய கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு, ஏனென்றால் சூரியன் வந்து உச்சமாகும், குரு அவருடன் பரணியில் இருக்கிறதுனால சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு பாலாபிஷேகத்துக்கு கொடுங்க. எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இன்னும் கூட அதற்குன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணிட்டு அந்த சிவனை தியானம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய வரப்பிரசாதம் கிடைக்கும். அது எப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இந்த வருஷத்தினுடைய அதிதேவதை அஜரா பிரபுவும் அவரை நான் வணங்குகின்றேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னாக்கா, அதாவது மாடுகள் பூட்டிய தேரில் வருபவரும், குந்தம் என்கின்ற ஆயுதத்தை தாங்கிய பிரகாச வடிவினருமான அந்த அஜரா பிரபுவை வணங்குகிறேன் அப்படின்னு வருகிறது. அந்த ஸ்லோகம் 2 வரிதான். அஜரா பிரபு மீடேகம் குரோத திக்ருத நாமகம் கோரதாரூட மனுஷம் குந்தோஜ்வலகராம்புஜம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை வந்து முடிந்தால் சொல்லிட்டு அப்படியே தியானம் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்காக நானே இப்போ சொல்லிட்டேன், தியானம் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்மை நடக்குமாக. ஏனென்றால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு ரிலீஜன்லையும் உண்டு. ஆனால் நம்ம ரிலீஜனில் ஆசீர்வாதத்துக்கு பெரிய 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 அமைப்பு உண்டு. ஆமாம், அது பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அப்புறமேல் வந்து ஈவன் வந்து புஸ்தகத்தெல்லாம் வந்து நம்ம ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு அவைகள் ஆயுத பூஜைன்னு சொல்லி ஆயுதங்களையும் புஸ்தகத்துலையும் எல்லாத்தையும் வச்சு புஸ்தகத்தை கூட இப்படி தொட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா. எங்கே நமஸ்காரம் பண்ணினாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, நம்ம அடுத்து பலன்கள் போடுவோம். அதனால் இந்த வருஷம் வந்து ராஜசிகமாக எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறதுங்கிறது அதனுடைய அமைப்பு. இந்த வருஷம் ஆரோக்கியத்தை நாம் எட்டுவோம். முதல் தலைப்புக்கு வந்துட்டேன். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குனாக்கா, கடந்த ஒரு 3-4 மாதங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி ஆரோக்கியத்தினுடைய அந்த நோயினுடைய தன்மை வீரியம் குறைந்து
ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்கும். அதில் குரு வந்து 12க்கு போன உடனே அது மறையிறது நல்லது. நமக்கு வந்து மிதுன ராசி அன்பர்கள், மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு குரு மறைவது நல்லது. ஒரு கேந்திராதிபதி வந்து, அதாவது 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட அவர் வந்து கேத்துவை பார்க்கிறார். பிறகு 6ஆம் இடம், அதாவது ருணா ரோக சத்ரு ஸ்தானங்கிற 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வியாதிகள் விலகும். வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சனியோட இருந்த செவ்வாய், பிறகு வந்து அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு சுக்கரன் புதன், இந்த காம்போ வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் ஒரு புதிதான ஒரு உலகத்தை நமக்கு கொடுக்கும். அது மாதிரி இந்த ஆரோக்கியத்திலும் வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி நம்ம வந்து மேலே வருவோம். சில பேருக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கும், அந்த ஆப்ரேஷன்லேருந்து ஒரு ரெக்கவரி பீரியட். ஏனென்றால் கேத்து வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, அவர் வந்து ஆர்திரா நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது வந்து ரெக்கவரி பீரியட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடு வந்து வாங்குவது தள்ளி போயிட்டே இருந்தது, வீட்டுக்கு வந்து வீடு வாங்குவதற்கு லோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது மனதளவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறப்போகின்றோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வெளிநாடுகளில் இருந்துட்டு மாட்டிட்டு நான் வந்து உள்ளூருக்கு வர முடியல, அதாவது சுற்றிக்கிட்டே சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளூருக்கே வர முடியாமையே இருக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கு மனசு ஒரு மாதிரி இயங்கும். நம்ம வந்து பிறந்த ஊரில் இல்லையே அப்படின்னு அந்த மனோ வரைக்கும், சொந்த பந்தங்களை பார்க்கலையே அப்படிங்கிறது, அது வந்து நிறைவேறும். குரு பயிற்சியிலிருந்து அது வந்து நிறைவேறும். அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா, நம்மவர்களோட நம்ம கூடி இருக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயம். அதனால் மன ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் ஆரோக்கியத்தில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இடுப்பு பகுதியிலும், பிறகு கால் பகுதியிலும் தான் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். அதில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதில் மிதுன ராசி அன்பர்களுக்கு லங்ஸில் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. லங்ஸில் பிரச்சனை இருக்கிறதுனால அவர்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கின் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸ்கின் ட்ரபிள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது, வந்து மறையும். அதற்கு வந்து வழிபாடு என்ன அப்படின்னா சிவனுடைய வழிபாடு தான் இந்த முறை மிகவும் முக்கியமான வழிபாடாக நான் காண்கிறேன். அடுத்தது என்ன, அடுத்தது வந்து சொந்தம். சொந்தத்தில் எப்படி இருக்க போகிறத, எந்த மாதிரியானது சொந்தம்னா அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிறகு குழந்தைகள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவர்கள் எல்லாருடைய அந்த உறவினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நட்பு வட்டாரத்தில் நல்ல லாபம், அதே போன்ற சகோதர முறையில் வந்து நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வருஷமாக பார்க்கிறேன். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம், ஏன்னா வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ராகு சுக்கரன் புதன் ஒன்றாக இருந்ததுனால கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு சில சில சங்கடங்கள் வந்து மறையும். அவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணினவர்கள்லாம் டிவோர்ஸை வந்து வேண்டான்னு சொல்லி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு முடிவுக்கு, அதாவது வந்து மீண்டும் சேர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் திருமண உறவுகள், புதுசாக ஒரு உறவு வருமா அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் குரு 12ஆம் இடத்துக்கு போன உடனே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய, நமக்கு வந்து ஃபாரின்லேயே இங்கே பிறந்து ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடிய அந்த மாதிரியான நமக்கு வரன் வந்து அமைவதற்கு சான்சஸ் நிறைய உண்டு. முக்கியமாக காதல் விவகாரத்தில் வந்து நல்ல சக்ஸஸ் உண்டு. அதுவும் வந்து வேற்று மதத்தவர்கள், வேற்று அதாவது கம்யூனிட்டி இந்த மாதிரி அமையும் பொழுது அது வந்து பெற்றோர்களாலும் புரிந்து கொள்ளப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சண்டை வந்து அப்பா அம்மா கிட்ட, அப்பா கிட்ட மெயினாக சண்டை போடக்கூடாது. ஏனென்றால் 9க்குண்டானவன் 9ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஸோ உபய லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி யார், மாரகாதிபதியே தான் பாரதகாதிபதி, குரு தான் அப்படிங்கும்போது அவர் மறையிறது நல்லதுன்னு சொன்னாலும் கூட 9ஆம் பாக்யாதிபதி வந்து பாக்யத்தில் உட்காந்து செவ்வாயோட வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிறதுனால அப்பாவிட சண்டை இருக்கக்கூடாது. ரைட். அடுத்தது என்ன, தொழில். தொழிலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, தொழில் வந்து இப்போ ராகு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேலையவோ இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியவோ விட்டுடவே வேண்டாம், எதுவும் மாற வேண்டாம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வருஷத்தில் வேறு பயிற்சிகள் கிடையாது. அதாவது சனி பெயர போகிறதுல, ராகு கேத்து பெயர போகிறதுல, சனி வந்து வரக்கூடிய மார்ச்சில் தான் பெயரப்போகிறார் அப்படிங்கும்போது, ஒரு 3 மாதங்கள் குரு வந்து கிருத்திகாவிலிருந்து ரோஹிணிக்கு பிரயாணப்பட்டுட்டாருனாக்கா, 2ஆம் இடத்த அதிபதி, நீங்கள் உங்களுடைய ஜாபை மாட்டிக்கலாம். அதில் ஜாபில் நிறைய இருக்குது, தனியார் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, அது உள்ளூரா வெளியூரான்னு இருக்கிறது, அதுலேயும் கூட வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவது அப்படிங்கிறது உள்ளூரா வெளியூரா, அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது என்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சிம்பிள் ஆன்சர் தான்,
கையில் ஜாதகம் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும். இது 40% தான் எப்போவுமே. அதனால தான் நான் இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரேன். ஏன்னா அது பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இது 40% 30%னாலும் நீங்கள் ஹோம்ஒர்க் நிறைய பண்ணணும். இப்போ நான் வந்து நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் இந்த ஜாதகத்தை பார்க்கணும், இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கணும். ரிஷபராசினா நான் ரிஷபத்துக்கு சொன்ன அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் கால்குலேட் பண்ணி எடுக்க முடியும். தொழில் முறையில் இந்த கம்ப்யூட்டர் ஐடி செக்டரில் இருக்கிறவர்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். ஏன்னா ராகுனுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகளுக்கு இந்த வருஷம் நல்ல ஆதாயமாக இருக்கும். அதாவது நம்ம கொடுக்கல் வாங்கலில் வந்து சிக்கல் இல்லாமல், வார்த்தைகளில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி உணவு சம்பந்தப்பட்ட இந்த ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகின்றவர்கள், பிறகு வந்து போர்டிங் லாட்ஜிங், இவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. டூரிஸ்ட் வச்சு நடத்துபவர்களுக்கு தான் ரொம்ப ஆதாயம். வண்டி வாகனங்கள், டிராவல் ஏஜென்சி வச்சுருப்பவர்களுக்கு ரொம்ப விஷயம், பெரிய பெரிய விஷயம் நடக்க போகிறது. அப்படின்னா என்ன, இன்னும் கொஞ்சம் விருத்தியாக போகிறதுன்னு அர்த்தம். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கூட போகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஆக தொழில் ரீதியாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருகின்றது. நம்ம முடிவெடுக்கக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். நம்மளுடைய 100% இருக்கிற தொழிலில் காமிங்க, அதுவே உங்களுக்கு முடிவை கொடுக்கும். ஏனென்றால் வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். ஏனென்றால் அது உபச்சயஸ்தானம். புதன், சுக்கிரன், ராகு, குரு, சூரியன் என்கின்ற 5 கிரகங்கள் உபச்சயமாகிய 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு சுபிக்ஷமே. தொழில் முறையில் வந்து இந்த கேட்டில் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாட்டுப்பண்ணை வைத்திருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் இருக்கும். இன்னும் கூட மீன் தொழில் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு தான் இந்த தடவை ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் இருக்கிறது. ஆனால் அந்த லாபம் வந்து கைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் ராகுவும் சுக்கரன் இருக்கும்போது, அதாவது வந்து கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ரேடிங் பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுவது தாராளமாக போடலாம். ஏனென்றால் குரு வந்து 12ல் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கனால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆதாயம் இருக்கும், ரைட்? தொழில் முடிச்சாச்சு. அடுத்தது கல்வி. கல்வி வந்து முதல்ல வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். மாஸ்டர்ஸ் நான் முடிச்சுட்டு நான் வெளிநாட்டிலேயே கண்டினியூ பண்ண போகின்றேன் அப்படிங்கிறவர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். நான் ஆனால் வந்து இந்தியாவில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாரதியனாக இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நார்த்தோ அல்லது வெஸ்ட்டோ போய் படிக்கலாம். உங்களுக்கு நார்த் சைடு போய் படிக்கணும்னு ஆசை இருந்தால் படிக்கலாம். இல்லையா, நம்ம ஊர்லேயே நல்ல காலேஜ் கிடைக்கும், அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். அது கூட நான் சொல்லலை, சோம்பேறித்தனம் கூட கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா, கேளிக்கைகளில் மனசு போயிடும். நம்ம இதை பார்ப்போமே அதை பார்ப்போம்னு ஒரு இடத்துல வந்து மனசு நிற்காது. கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த, அதாவது நம்ம வந்து அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் போகும்போது நமக்கு வந்து மூளை வேலை செய்யாது. நிறைய ஐடியாஸ் வரும், இது பண்ணுவோமா அது பண்ணுவோம்னு உருப்பட்ட குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுக்கு என்ன வருங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆற அமர யோசனை பண்ணி முடிவெடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லைன்னா மாறிடுவோம் நம்ம. அதனால் வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் விட, விளையாட்டு ஆகட்டும் அல்லது வேறு இந்த டிசைன் பண்ணலாம், அந்த டிசைன் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் எதாவது பண்ணலாம், இப்போ கம்ப்யூட்டர் கேமிங் பண்ணலாம், நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் எதுலேயும் போக வேண்டாம். ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி முடிவெடுக்கணும், ரைட்டாக? இந்த வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மீடியாவில் நான் போய் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிறது இந்த வருஷம். அதுதான் இந்த தொழிலில் வந்து கல்வியில் வந்து மெயினாக நான் பார்க்குறேன். வீட்டுக்கு வெளியில் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் தனியாக, பெண்கள் நான் சொல்லுது, ராகுவோட சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுடைய லவ்வர் காதலனுடனும் கூட அல்லது ஹஸ்பண்டு கூட தனியாக ஒரு ஏதோ ஒரு வனாந்தரம் மாதிரியோ எங்கேயும் போக வேண்டாம். அது கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் எடுத்துகிட்டு பைக்கில் வேகமாக போக வேண்டாம், அதுவும் மலைகளில் வந்து வேகமாக போக வேண்டாம். இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கல்வி நம்ம படிக்க போகிறோம், படிக்க போகிற இடத்துல வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு கேளிக்கைக்குன்னாக்கா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஒரு ரைடு போகலாம் அப்படின்லாம் போகாமல், வீக்கெண்டு ரைடிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தூரமாக போக, கடலுக்குள்ளே மெயினாக போக வேண்டாம்.
ஏனென்றால் வந்து மக்கரத்தை வந்து ஒரு குரு பார்த்தாலும் கூட அவர் வந்து 12 ஒரு கடலையை குறிக்கிறது, அதில் ராகும் சுக்கரன் இருக்கிறதுனால கடலுக்குள்ளே போயிட்டு வரலாம், அது வேண்டாம், அதுதான் மெயின். ஏனென்றால் இந்த வருஷம் என்பது ஆர்திராவில் ஆரம்பிக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ கல்வித்துறையில் வந்து ஹையர் செகண்டரி, ஹை ஸ்கூல், எலிமெண்ட்ரி இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் சரீர ஆரோக்கியத்தினால சில பிரச்சனைகள் வரும். யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயங்களில் வந்து ட்ரபுள் இருக்கு. பட் இதுவே வந்து மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புனரசு லக்னத்துக்காரர்களுக்கு தான் இப்போ வந்து வெளியில் போய் தங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அதை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அதிகமான நேரங்கள் வெளிநாட்டில் போகிறதோ அல்லது வெளியூர் போகிறதோ படிப்பு நிமித்தமாகவும் இருக்கலாம் அல்லது டீச்சிங் நிமித்தமாகவும் இருக்கலாம், அப்படி போகக்கூடிய ஒரு அமைப்பு. கடைசியில் என்ன, சொத்துக்கள் வாங்குவேனா விற்பனா இல்லை இருக்கிற சொத்து இழந்துருவனா அப்படின்னா லேண்டு விற்க வேண்டாம். கண்டிப்பாக கேத்து மாறுற வரைக்கும், ராகு இங்கே இருக்கிற வரைக்கும் லேண்டு புதிதாக வாங்குவதும் புதிதாக விற்பதும் என்பது கொஞ்சம் தள்ளி போடலாம். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வீடு வந்து லோன் கிடைக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகும் கூட லேண்டு விற்கிறது வாங்குறது கொஞ்சம் தள்ளி போட முடிஞ்சால் நல்லது. ஏனென்றால் சனி என்பவர் 9 வீட்டில் இருக்கிறார். அவர் வந்து 3 வீட்டையும் பிறகு 11 வீட்டையும் பார்க்கறதுனால லாபம் பார்க்க முடியாது. விற்கலாம், ஆனால் வந்து ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு விற்க வேண்டியதாக இருக்கும். புதிதாக வீடு வந்து மாறலாமா, இன்னும் தாராளமாக மாறலாம். வேற என்ன சொத்துக்கள் வாங்குவேன் அப்படின்னா வண்டி வாகனங்கள் கிடைக்கும், வீடுக்கு வந்து நம்ம வாங்க முடியும். வெளியூரில் நான் சொத்து வாங்கி போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போகிறேன்னா தாராளமாக வாங்கி போடுங்க. ஆனால் அது மலைகள் மீது வேண்டாம். அதாவது வந்து ரிசார்ட்டுக்கு வாங்கி போடுறேன், ஒரு தனியாக ஒரு ரிசார்ட் 3 இந்த மாதிரிலாம் அதெல்லாம் தேவையே கிடையாது, வேஸ்ட்டாக போயிடும் மணி. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது திருமண செலவு, சுப செலவுங்கிறது திருமண செலவோடையும் குழந்தைகளுக்கு செலவோடையுமே போட்டோம், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆகமத்தில் தங்கம் வாங்குவேனா, நீங்கள் வந்து நிலம் வாங்குறதுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்கம் வாங்குறது வந்து கொஞ்சம் வந்து டூமச்சாக போயிடும். அப்படின்னா என்ன, செலவு அதில் போய் தங்கிடும். இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஏன் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா சுக்கரனுடைய அந்த ராசியில் வந்து 12 இடத்துல உட்கார்றதுனால தங்கம் வாங்குவதனாலையும் விரயம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, அதுவும் ஒரு நன்மையே. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா இந்த வருஷமானது நமக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் பிஸ்னஸ் வைஸ் கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து சர்க்கிள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆதாயமும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய கல்வியில் நல்ல தரமான கல்வியும் வெளிநாடு வாழ்க்கையும் அதிகமான பிரயாணங்களும் கொண்ட ஒரு பயிற்சியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி. இருக்கக்கூடிய அத்தனை மைனஸும் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் வந்து டபுள் ப்ளஸ் ஆகி எல்லாமே பாசிட்டிவாக உங்களுடைய ப்ராக்ரஸில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போன்று நீங்கள் வெற்றியினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ.